ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ். இப்போ ராஜ்மா வச்சு நான் வந்து ராஜ்மா கறி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ராஜ்மாவுக்கு நம்ம வந்து முத நாளே நம்ம வந்து ஊற வச்சிடணும். இது நான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துங்க. இது நல்லா வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். ஊறின பிறகு அதை வந்து திரும்ப எடுத்து நல்லா 2-3 தடவை நல்லா அலசிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கணும். வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுப்போம். இப்போ இந்த வேக வச்சதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 8 விசில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 8-9 கூட வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரம் தக்குன்னு வெந்துடாது. அதனால தான் வந்து ஒரு 7 அல்லது 8 அது பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுங்க. இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி பெருசாக, இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சோம்பு வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலர் மாறி வரணும், நல்ல ஒரு வாசனை வரணும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராஜ்மா கறி ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வேண்டாம், கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதங்கும் போது வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கும். நான் ஏற்கனவே இந்த ராஜ்மாவிலையும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உப்பு வந்து கம்மி பண்ணி சேர்த்துங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்றேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துங்க. இது பச்சை வாசனை போன பிறகு இதோட நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க 1 தக்காளி அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து மசாலா வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து சாதத்துக்கு ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப இந்த ராஜ்மா வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உடம்பில் உள்ள வலிகள்லாம் போகும். அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிப்போம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு என்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இதிலேயே சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியில் வந்து தான் சத்து இருக்குது. அதனால் இந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. நீங்கள் சேர்த்து இது வந்து நல்லா வந்து 10 நிமிஷம் நல்லா வந்து அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ராஜ்மாவோட சேர்ந்து வரும். அப்படின்னா தனித்தனியாக நிற்கும். நீங்கள் இதை அப்படியே எடுத்து குக்கரில் வந்து 2 விசில் வச்சுக்கிட்டால் கூட அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமும் நமக்கு வேலை ஆகிடும் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அப்படியே 10 நிமிஷம் வச்சுரும். இப்போ இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. இது 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அப்படியே நீங்கள் வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ராஜ்மாவுக்கு வந்து நான் வந்து சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு இதை மறுபடியும் நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.